ஹாய், ஹலோ, வணக்கம் சென்னை. உங்கள் ஸ்வர்ணலத்த சீஃப் ரிப்போர்ட்டர் ஃப்ரம் நம்பிக்கை டிவியிலேருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ஃபேமஸ் ரெனோன் கேஸ்ட்ரோ என்டர்னாலஜிஸ்ட் டாக்டர் பட்டா ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல அவருக்கு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் சர்ஜரி பண்ணுறாங்க சரிங்களா, அண்ட் ரிங்கிள்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ரிங்கிள்ஸ் இருந்தாலும் சரி, என்னன்னாலும் சர்ஜரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஈவன் இஃப் யூ வாண்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் அண்ட் ஆர்கன், கிட்னினாலும் சரி, ஹார்ட்னாலும் பண்ணுறாங்க. பட் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராசஸ் என்ன மாதிரி ப்ராசஸ் டாக்டர், அதை பற்றி எங்கள் வியூஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சி, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராசஸ்ன்றது கூட காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். பட் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லும்போது டைஜஸ்டிஸ்ட்டை கூட டிரான்ஸ்பிளான் பண்ணுறது உண்டு, லிவர் பண்ணுறது உண்டு, பேங்க்ரியஸ் பண்ணுறது உண்டு, இன்டெஸ்டைனையும் டிரான்ஸ்பிளான் பண்ணுறது உண்டு, சிறுகுடல். எனிவே, த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ன்றது இட்ஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம். ஓகே, இப்போ நீங்கள் ஹார்ட் எடுத்தீங்கன்னா இட்ஸ் ஓன்லி எ பம்பிங் ஆர்கன், ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் பம்ப். ஒரு லங்ஸ் எடுத்தீங்கன்னாக்க ஒரு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் தான். பட் நம்ம சாப்பிட்ற ஃபுட், சி டெய்லி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே ஒரு தனி எனர்ஜி வந்துடும், லஞ்ச் சாப்பிட்ட உடனே ஒரு எனர்ஜி வந்துடும், டின்னர் சாப்பிட்ட உடனே ஒரு எனர்ஜி வந்துடும். இதெல்லாம் வந்து குயிக்காக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஃபுட்டில் இந்த எனர்ஜியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் வேணும். ஸோ எஃபெக்டிவ்லி நீங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் டியூப். அது வாயிலேருந்து ஆசன வாய் வரலையும் ஒரு லாங் டியூப். ஒரு சில இடத்துல டியூப்மாக இருக்கும், ஒரு சில இடத்துல கொஞ்சம் பைடனாக பேக் மாதிரி இருக்கும், இப்போ இறப்பையினா ஒரு பை மாதிரி, அதுக்கப்புறம் சிறு குடல், பெருக்குடல், அந்த யூஸ்வலி அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பைப் டயமீட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஒரே கெனால் மாதிரி. ஆனால் அதுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆர்கன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லிவர், கல்லீரல். அதுலேருந்து அதுக்கு கல்லீரல் என்ன, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் ரத்த குழாய் வழியாக போய் அதில் டைஜஸ்ட் ஆகிறதோ டெபாசிட் ஆகிறதா இருக்கும். அதே நேரத்தில் அதுலேருந்து ஒரு சில மெட்டீரியல் லைக் பித்தம், அது வந்து பைல் அப்படின்னு சொல்லிட்டு குடல் குடலுக்குள்ளே வந்து சேரும். அதே நேரத்தில் கெனையும் ஒன்று, பேங்க்ரியஸ் ஒன்று இருக்குது, அது நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய தேவைக்கான கெமிக்கல்ஸ் நிறைய உற்பத்தி செய்யும். இந்த மாதிரி அந்த சப்போர்ட் சிஸ்டமோட இது. ஸோ இட்ஸ் வெரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம். ஓகே, லிவர் ஒன்றுனா ஃபேட்டி லிவர்ன்றாங்களே டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் எங்கள் வியூஸ் சொல்லுங்கள். சி, ஃபேட்டி லிவர்ன்றது இப்போது ரொம்ப சர்வசாதாரணமாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் கொடுக்கறது உண்டு. ஃபேட்டி லிவர் பற்றி வந்து ரொம்ப ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது டு ஸ்டார்ட் வித். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறது உண்டு. ஃபேட்டி லிவர்னால் அந்த லிவரில் கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இது கிரேட்ஸ் இருக்குது, கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் த்ரீன்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு 30% மேலே இருந்தாலும் கொஞ்சம் சிவியர் ஃபேட்டி டிபோசிஷன் சொல்லிட்டு, அது ஃபேட்டை சேர்ந்து லிவரை பாதிக்குது, அதாவது லிவர் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சீரியஸ் விஷயம். ஸோ யாருக்காவது ஃபேட்டி லிவர் இருந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் பொதுவாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நார்மலாக இருக்கா இல்லையான்னு. அடுத்தது வீடு லிபிட் ப்ரொஃபைல், கொலஸ்ட்ரால், அதெல்லாம். அப்போ கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா ஃபேட்டி லிவர் இருக்குன்னு அர்த்தம்? அப்படி கிடையாது. கொலஸ்ட்ரால் இருந்தால் ஃபேட் லிவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. இப்போ ஃபேட் லிவர் அதிகமாக டயபெட்டிக்ஸ்க்கு இருக்கும், பட் அது கொலஸ்ட்ரால், இது மற்ற லைபிட்ஸ் எல்லாம் இருக்குது, லூடன்ஸ், லைப்ரோடன்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அதாவது லிவரில் ஃபேட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபேட்டை மருந்து கொடுத்து கொலஸ்ட்ரால குறைக்கணும். சரி, அப்படி இல்லாமல் தானாக இருந்ததுன்னா டயபெட்டிஸ் தான், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணணும், ஆல்கஹால் கண்ட்ரோல் பண்ணணும். பட் அதே நேரத்தில் இந்த ஃபேட்டி லிவர்னால் லிவர் ஃபங்க்ஷன் பாதிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. பட் ஃபேட்டி லிவரில் இன்னொரு சீரியஸ் விஷயம் என்னென்னா, சிவியர் டிகிரி ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா பிற்காலத்தில் சிரோசிஸ் அப்படின்னு லிவர் வந்து ஒரு கல் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இப்போ ஆக்சுவலி சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. ஃபேட்டி லிவர் தான் காமனஸ்ட் காஸ் ஆஃப் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. சென்னையில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் இல்லையா, லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதில் வந்து அதிகபட்ச பேஷண்ட்ஸ் வந்து லிவர் வந்து ஃபேட்டி லிவர் ஆகி இந்த மாதிரி சிரோசிஸ் ஆகி அந்த லிவர் ஃபெயில்யூர் ஆகி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறது அதிகம். அப்போது ஃபேட்டி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து சக்ஸஸ் ரேஷியோ சொல்ல முடியுமா? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல், 100% சக்ஸஸ். ஹண்ட்ரட்லாம் ஹண்ட்ரட் எதுவுமே அப்பெண்டிக்ஸ் செட்டுமே கூட சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. பட் இப்போது கிட்னி, ஹார்ட், லங், லிவர் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 100 பேருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா ஒரு ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அதில் 100 பேரில் 85 பேர் உயிரோடு இருப்பாங்க. ஓகே.
அதே நேரத்தில் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 75 பேர் உயிரோடு இருப்பாங்க. அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல். கிட்னின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வரும். இப்போ அடுத்த ஒரு வருஷத்து 85 இருந்தீங்கன்னா 10 வருஷத்தில் 10% தான் இருப்பாங்க. ஸோ லிவர் ஒரு வாட்டி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோன்னா அவங்க நார்மலாக இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்கு ஏதாவது ப்ரீ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் இருக்கா டாக்டர்? ஆ, கண்டிப்பாக. ஏன்னா லிவர் வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது லிவர் ஃபெயிலியருக்கு பண்ணுறது. லிவர் ஃபெயிலியருக்கு வந்து வைரஸ்னால் பாதிக்கப்பட்டது, பி வைரஸ், சி வைரஸ், அடுத்து ஆல்கஹால் லிவர் டிசீஸ், அப்புறம் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ். இது இது இந்த ப்ராப்ளம் வந்தப்போ தானே லிவர் பாதிப்பு ஏற்படுது. அந்த லிவர் எடுத்து புது லிவர் போட்ட பிறகு இந்த வைரஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது வரும், ஆல்கஹாலை ப்ரிவெண்ட் பண்ண வேண்டியது வரும். எந்தெந்த காரணத்தினால அவங்களுக்கு ஏற்கனவே லிவர் பாதிச்சிருக்கோ அது கட்டாயம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாகவே டைஃபாய்ட் ஜுரம் வருது, அது ஸ்டமக் டிஸார்டர்னால வருதா, இல்லை இந்த வாட்டர் தே யூஸ் சேஞ்ச் இந்த வாட்டரா, இல்லை இந்த ஃபுட்டில் ஏதாவது பாக்டீரியா இருக்கனால டைஃபாய்டு வருதா டாக்டர்? சி, டைஃபாய்டுன்றது ஒரு பாக்டீரியனால் வரும், சால்மனலா டைஃபாய்ன்றது. இது ஆக்சுவலி ஃபுட்லேருந்து வரும். நிறைய உண்மையை சொல்லப்போனால் எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்கோட ஷெல் இருக்குது வெளியே, நிறைய எக்ஸ் வந்து க்ளீன் பண்ணாமல் வாஷ் பண்ணாமல் அன்ஹைஜினிக் கண்டிஷன்ஸில் இருக்கிறதுல அதுலேருந்து டைஃபாய்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃபெக்டிவ்லி டைஃபாய்டுன்றது ஃபுட் வழியாக ஆர் லேக் ஆஃப் ஹைஜின் வழியாக தான் வரும். அது டைஃபாய்டுன்றது பொதுவாக ஸ்டமக் எஃபெக்ட் பண்ணாது. சரி, டைஃபாய்டு வந்ததுன்னா சிறுகுடல் எஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் அதில் என்ன ஆகுனா ஒரு அல்சர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். டைஃபாய்டு அல்சர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு எல்லோருக்கும் கிடையாது, கொஞ்சம் பேர் தான். ஓகே, அட் த எண்ட் ஆஃப் அபவுட் 4 வீக்ஸ் வந்து அதுலேருந்து ப்ளீடிங் ஆகும். ஓகே, ஸோ மேசிவ் ப்ளீடிங் ஆகும். நாங்கள் நிறைய பேஷண்ட் டைஃபாய்டு பேஷண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளீடிங்னா அப்போ நாங்கள் போய் அந்த பகுதி இன்டெஸ்டன் எடுத்து திருப்பி தைக்க வேண்டி வரும். ஒரு சிலருக்கு அந்த டைஃபாய்டு அல்சர் வந்து ஹோல் ஆகிடும் இன்டெஸ்டன்லேயே, அப்போ வயிற்றுக்குள்ளே அந்த மோஷன்லாம் வந்து டைஃபாய்டு பெரிட்டனைட்டிஸ்னு வரும். அப்போ அது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், அதுக்கும் சர்ஜிக்கல் ப்ராப்ளம், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும். ஓகே டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட்ஸில் நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க இம்பார்ட்டன்ட் மீட்டிங் பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஹார்ட் பர்னிங் சென்சேஷன், திடீர்னு வைப்பு வயிறு உப்புது, அண்ட் பர்பிங் ரொம்ப ஏப்பம் விடுவாங்க, அண்ட் இது எதனால் வருது டாக்டர்? பெல்ச்சிங் பர்பிங்கன்றது வென் வி ஈட் ஃபுட்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் சம்திங் ஆல்டு சர்க்காடியன் ரிதம். அது ரிதத்தில் என்ன ஆகுனா நம்ம ஸ்டமக்கில் ஆசிட் ஒரு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது வந்து அது ஒரு சைக்கிள். பிரேக்ஃபாஸ்ட் டயத்தில் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டு வரும்னு எதிர்பார்த்து ஆசிட் வரும், லன்ச் டயத்துலேயும் வரும், டின்னர் டயத்துலேயும் வரும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஸோ அந்த ஆசிட் வரும்போது நம்ம ஃபுட் சாப்பிட்டா அது நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சரி, லஞ்ச் சரி, டின்னர் சரி, நம்ம லஞ்சு ஸ்கிப் பண்ணிடுறோம், டின்னர் ஸ்கிப் பண்ணுறோம்னா வெறும் ஓன்லி த ஆசிட் வில் பி தேர், தில் நாட் பி எனி ஃபுட் ஓவர் தே, நியூட்ரலைஸ் ஆகாது. ஸோ தேர் சம் இம்பேலன்ஸ். அதில் வாட் ஹேப்பன், த ஸ்டமக் லைனிங் வில் கெட் யூனோ டேமேஜ் லிட்டில் பிட், அதில் யூ கேன் கெட் தி சிம்டம்ஸ். அது இல்லாமல் ஆல் திஸ் வி ஹாவ் ஆல்சோ ஹாவ் சம் கேஸ் ப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ் ஸ்டமக்கில், பாக்டீரியா செலுத்து, அது இருந்தால் கூட இந்த மாதிரி கேஸ் வந்துடும். இப்போது முக்கியமாக ஏப்பம் வருது அதுன்றது என்னென்னா, நம்மளுக்கு இந்த உணவு குழாய்க்கு ஸ்டமக் நடுவில் ஒரு வால்வ் இருக்கும். ஓகே ஓகே, நார்மலி அந்த வால் வீக்கான அப்படியே, ஆமாம், வால் வந்து ஃபுட் ஒரு டைரக்ஷன்ல தான் அனுப்பும் தவிர ரிட்டர்ன் வராது. ஒரு சிலருக்கு எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் ஓவர் வெயிட் அண்ட் பீப்புள் ஸ்மோக் ஏ லாட், ட்ரிங்க் லாட் ஆஃப் காஃபி டீ, அவங்களுக்கெல்லாம் வந்து தட் ஏரியா வில் பி ஸ்லைட்லி வீக். ஈவன் வுமன் ஆஃப்டர் லாட் ஆஃப் சில்ட்ரன் சைல்ட் பர்த், அது என்ன ஆகுனா அந்த ஸ்டமக்கில் இருக்கிற அது வாட் எவர் கேஸ் ஆர் லிக்விட் மேலே வந்துடும், மேலே வந்து ஹார்ட் பர்ன் வரும், பர்னிங் சென்சேஷன். ஓகே, நான் சொல்றது ஜிஆர்டி. ஏன்னா ஆசிட் வந்து இறப்பையில் இருக்கிற வரலையும் இட்ஸ் நார்மல், ஏன்னா அதோட என்வாயர்மெண்ட் அப்படி. உணவு குழாய் வந்து ஆல்கலைன், ஸோ உணவு குழாய்க்குள்ளே ஆசிட் வந்ததுன்னா இது டேமேஜ் ஆகிடும். ஓகே, எனக்கு இன்னொரு பெரிய டவுட், இப்போ குட் சுகர் பேட் சுகர்ன்றாங்க சரியா, கெட்ட ரத்தம்னா என்ன டாக்டர், நல்ல ரத்தம்னா என்ன டாக்டர்? கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் எதுவும் கிடையாது, பியூர் பிளட் இம்பியூர். அந்த பிளட் பியூரிஃபை பண்றது லிவரா இல்லை லங்ஸ்? லங்ஸ். ஓகே, சோ இதாவது நம்ம அப்படின்னு மூச்சு எடுக்கும்போது வி ஆர் டேக்கிங் ஆக்சிஜன். ஓகே, ஸோ நம்ம அந்த ஆக்சிஜன் லங்ஸ்குள்ளே போகுது, லங்ஸ்குள்ளே போகும்போது நம்ம பிளட் வந்து
பிரெயின்லேருந்தோ கையிலேருந்தோ காலிலேருந்தோ ஹார்ட் பக்கம் வருது, லங் பக்கம் வருது, இம்ப்யூர் பிளட். அது அதில் வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து லங்லேருந்து வெளியே வந்துட்டு அந்த ஆக்சிஜன் வந்து திருப்பி ஆர்பிசிஸ் ஒட்டிக்கும். ஸோ நம்ம ப்ரீத் அவுட் பண்ணுறது லங்ஸு, ஐ மீன் கார்பன் டை ஆக்சைடு, ப்ரீத் இன் பண்ணுறது ஆக்சிஜன். அதே நேரத்தில் சரி, இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ப்ரீத் அவுட் பண்ணுறோமே, அது ஆக்சிஜன் எங்கே மாறுது அப்படின்னா, ஆல் த ட்ரீஸ் வில் டூ. ஓகே ஓகே, எல்லா வீடுக்கு வீடு ஒரு மரம் வளர்க்கணும். எல்லா ட்ரீஸும் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரீத் இன் பண்ணி ஆக்சிஜன். இப்போ நம்ம எல்லாம் ஃபுல்லாக மரத்தை வெட்டிட்டோன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆகிடும். அதனால தான் சி நல்ல குட் ஹெல்தி ஏர் இருந்துன்றது வேறு தி லாட் ஆஃப் ட்ரீஸ் அது. ஸோ அந்த இம்ப்யூர் பிளட்ன்றது உடம்புல எல்லா இடத்துல இந்த லங்ஸ் குறது இம்ப்யூர் பிளட்டு, கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கும். அது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துட்டு ஆக்சிஜன் சேர்ந்த உடனே அது பியூர் பிளட். ஓகே டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சு. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஃப்ரீ கவுட் அண்ட் ஹேவ் ஃபன் டியூரிங் த வீக்கெண்ட்ஸ். டிஸ்கோதெக்ல இருந்து ரெசார்ட்டில் போய் தே வாண்ட் டு ஹாவ் அ பிளாஸ்ட். இதனால சம்டைம்ஸ் நைட்லன்னா ஓவர் ஈட்டிங்காக இருக்குது, ஆஃப்டர் ஹேவிங் ஹை ஆல்கஹால் அண்ட் திங்ஸ் லைக் தட். இதனால பெரிய ஸ்டமக் டிஸார்டர்ஸ் வருமா டாக்டர்? கண்டிப்பாக கண்டிப்பாக வரும். என்ன சி, ஆக்சுவலி இப்போ உண்மை சொல்ல போனால், யூ கேனாட் மேக் ஏ கோட் ஈட் மீட், கேனாட் மேக் ஏ ரேபிட் ஈட் ஃபிஷ். அதாவது பிராணிக்கு அந்தந்த பொருள் தான் இதாக இருக்குது. புதுசாக இப்போ பிறக்கிற பஃபலோக்கு நீங்கள் சிக்கன் கொடுத்து பாருங்கள், சாப்பிடாது. அது அது யார் கற்றுக் கொடுத்தா, யாரும் கற்றுக் கொடுத்துல. ஏன்னா அவங்க சிஸ்டம் எப்படின்னா, அவங்க பல் சரி, இந்த ஜா எப்படி மூவ் ஆகுறது, வயிற்றில் ஆசிடிட்டி சரி, குடலோட லென்த் சரி, அதெல்லாம் ப்யூர் வெஜிடேரியன் தனி. இப்போ நீங்கள் நான்வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா, இந்த டீத் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும், ஜஸ்ட் டு டேர் த மீட். ஓகே, கார்னிவாரிஸ்னுவோம். ஆக்சுவலி உண்மை சொல்ல போனால், ஹியூமன் பீயிங் இஸ் மேட் ஏ வெஜிடேரியன். ஓகே, பை கிரியேஷன் மனுஷனோட பற்கள் சரி, ஈல் சூ மாடு மாதிரி. ஓகே ஓகே, இப்போ லயனுக்கு போய் இந்த டீத் இருக்காது, தே டோன்ட் சூ, தே ஒன்லி டேர். அது எல்லாமே லயனோட இது வந்து இப்படி தான் இந்த ஜா. ஓகே, கவுஸ்க்கு எந்த மாதிரி இருக்கும், நம்ம ஜா இப்படி, நம்ம இப்படி கிடையாது. சரி சரி, ஸோ நம்ம வந்து வேர் பேசிக்கலி அவர் சிஸ்டம் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் லைக் தட். ஓகே, பட் நம்ம வி அப்யூஸ் இட், வி ஈட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ், நாட் ஜஸ்ட் தட், வி யூஸ் ஸோ மச் ஸ்பைசஸ். சி, ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி இத்தனை டிசீஸ் கிடையாது, இத்தனை கேன்சர்ஸ் கிடையாது, டிசீஸ் கிடையாது. இப்போ ஏன் வருதுன்னா, எவ்ரி திங் இஸ் சார்ட் ஆஃப் பொல்யூட்டட், எவ்ரி ஃபுட் ஸ்டஃப் இஸ் பொல்யூட்டட். நம்ம எஸ்பெஷலி நம்ம சுச்சுவேஷனில் என்னென்னா, எந்த குவாலிட்டி மெட்டீரியல் வச்சு என்ன பண்ணுறோம்னு தெரியாது. வி டோன்ட் நோ, பிளாஸ்டிக் அரிசின்றாங்க. ஆமாம், ஹோட்டல்ஸ்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம ரியலி கோட் மீட்டா இல்ல டாக் மீட்டா தெரியல. இந்த மீட் ஈவன் ஆயில் சரி, வி ஆர் ஓன்லி லுக்கிங் அட் த டேஸ்ட், வி டோன்ட் லுக்கிங் அட் வாட்.